ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பச்சை வேர்க்கடலை குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை வேர்க்கடலை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தது ரொம்ப மண்ணாக இருக்கும், அதனால் நம்ம மண் இல்லாமல் நல்லா அலசினதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும். அதனால் நம்ம சமைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடியாவது நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். 1 ஹவருக்கு அதுக்கடுத்து கைட்டை கொஞ்சம் அலசிட்டு ஒரு 3-4 தண்ணி வச்சு அலசணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக அந்த மண்ணெலாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாற்றி குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி அவிச்சிங்கன்னா மீதி ஒரு 4 டேஸ் கழித்து நம்ம அவிச்சோன்னா அது நல்லாவே டேஸ்ட் இருக்காது, அது வந்து காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்போனா நம்ம வறுத்து யூஸ் பண்ணிக்கிடணும். ஃப்ரெஷ்ஷாக உடனே நம்ம அவிச்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையில் 1¼ பங்கு தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து நம்ம நார்மலாக போடுற விட 2x மடங்கு போடணும். அப்போ தான் அந்த ஓட்டுக்குள்ளே போய் நமக்கு வந்து கடலையில் உப்பு நல்லா பிடிக்கும், இல்லைனா ரொம்ப சப்புன் இருக்கும். போட்டு 8 to 10 விசில் நம்ம வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பராக வந்து கடலை நல்லாவே வந்திருக்கும். இப்போ சீசன் தான், அதனால் நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக பாதாம் முந்திரி அதை மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதோடு இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லை ரொம்ப மசிகிற அளவுக்கு வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 90% குக் ஆகுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.